சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே ஓம் பூஹு மமோபார்த்த சமஸ்த துருதக்ஷ துவராசி பரமேஸ்வர பிரீத்தர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தா மகதோ வியஹ யஸ் ஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாக்யா அந்திரஹ சுசகி மானசம் வாசிகம் பாபம் கர்மணாம் சௌபார்ஜிதம் ஸ்ரீராம ராம ராம சதுர்விஷ்ணு ததாவாரஹ நட்சத்திரம் விஷ்ணுரே விச யோகஸ கர்ணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீ கோவிந்த 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 அத்ய ஸ்ரீ பகவத மகாபுருஷஸ விஷ்ணோராஜ்யா பிரவர்த்தமானஸ்ய ஆத்யபிரமணஹ துதேவரார்த்தே ஸ்வேதவரா கல்பே வைவஸ்வத மன்மந்தரே அஷ்டாவிம்சே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வர்ஷே பரதக்கண்டே மேரோகோ தஷ்ணே பார்சே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே விவகாரிகே பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சராணாம் மத்தியே. இன்னைக்கு எல்லாரும் என்ன கேட்குறா, சிம்பிளாக எப்படி அமாவாசை தரணும் டென்ஷன் இல்லாமல் பண்ணுறதுன்னு கேட்குறான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், மொதல் நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் லைனாக காட்டுறேன். இது வந்து ஆஃபீஸ் போகிறவளுக்கு ரொம்ப யூஸ், அவளுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஆ வந்து சீக்கிரம் பார்த்தால எழுந்து முடிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறா. வாத்தியார் வேற வரமாட்டேங்கிறார் அவசரத்துக்கு. ஸோ ஆத்திலே வாத்தியாரே இல்லாமல் சிம்பிளாக பண்ணுற மாதிரி எங்கள் ஆத்தில் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம், அதை உங்களுக்கு சொல்கிறோம். முதல் நாள் நம்ம எதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இது பேர் நார்மடி. நார்மடிங்கிறது வந்து நினைக்காம இருந்தாலே மடி. ஆனால் இதை ஒடுத்தின்ட்டு தர்ப்பணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைட்டி வச்சு விடணும். அதை போட்டுட்டு சாப்பிட்டா மடி போகாது. ஆஸ் யூஷுவல் நினச்சி தான் உணர்த்தணும். அதாவது நம்ம யூஸ்வலாக நார்மலாக பேசினா மடி உணர்த்தணும். ஆமாம், மடி உணர்த்தாமல் இருக்கிறதுக்கு நார்மடி. ஆமாம், இப்போது டவல் மட்டும் உணர்த்திண்டா போகிறோம். சிம்பிளாக அதை ரெண்டு டவல் மட்டும் உணர்த்திண்டா போகிறோம் இல்லையா, அது போகிறோம். ஸோ உங்களுக்கு அதில் சேவ் டைம் சேவ் டைம் சேவ் ஆகும். இப்போ இருக்கிற தனி கஷ்டத்துக்கு எந்த துணி நினைக்காம இருந்தால் தேவலாங்கிற மாதிரி யாரது இல்லையா. அதனால் இது வந்து நார்மடிங்கிறது எப்போதுமே மடி. ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவுத்து வச்சு விடணும். அதை கட்டிட்டு சாப்பிட்டு விட்டால் மடி போகிறது, திருப்பி அதையும் நினச்சி தான் உணர்த்தணும். ஓகே. அப்புறம் இந்த தாம்பாளம், பித்தளை தாம்பாளம் அதனால தேய்ச்சி வச்சுட்டா சௌரியமாக இருக்கும். பித்தளை தாம்பாளம் இதில் தர்ப்பணம் பண்ணணும். ஓகே. பண்ணும்போது அதுக்கப்புறம் இது வந்து இது பஞ்சபாத்திர உதிரணி, இது தர்ப்பணம், அது 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 கீழே வச்சுக்கிற வட்டி இல்லது. ஓகே. குடத்துல ஜலம் வச்சுப்போம். இது வந்து பிரம்ம யஜ்யம்னு ஒன்று பண்ணுவான் தர்ப்பணம் முடிச்சுட்டும். அதுக்கு அந்த சின்ன தாம்பாளம். சரி ப்ரா, இப்போ வந்து இதெல்லாம் வந்து நீ எப்போ தேய்ச்சி வச்சுக்க? இதெல்லாம் முதல் நாள் ராத்திரி அதனால் சாயங்காலமே தேய்ச்சி வாங்கி தொடச்சி மடிஜலம் விட்டு தொடச்சி தொடச்சி வச்சுட்டேன். இப்போ நான் அப்புறம் அதுக்கு இது எள்ளு அட்சத, இது எள்ளு அட்சத எள்ளு தான் யூஸ்வலாக பண்ணுவா. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை இருந்தால் கொஞ்சம் அட்சதையும் சேர்த்துப்பா. சரி, இது இது என்னது? இது இது வந்து இந்த கிண்ணத்துல எடுத்து வச்சுப்பா, அதுலேருந்து அப்படியே யூஸ் பண்ண மாட்டா. ஏன்னா இது திருப்பி யூஸ் பண்ணிட்டா ஜலமா போயிடும், திருப்பி அதில் போட்டுக்க முடியாது. எவ்வளோ கொஞ்சமாக தான் வச்சுப்பா, ரொம்ப கம்மி தான் எள்ளு வச்சுப்பா. எள்ளு வச்சு இதில் எள்ளு பண்ணிவிட்டு அலம்பிடுவாங்க. இது பண்ணுறதே தான் வச்சுக்கணும். அதான் ஆமாம் ஆமாம், அது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். இதெல்லாம் முத நாளே எடுத்து நான் ரெடி பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எள்ளு வந்து அன்னைக்கு கார்த்தால் தான் எடுத்து வைப்பேன். மற்ற இந்த பாத்திரங்கள்லாம் ரெடி பண்ணிடலாம். இந்த பஞ்சாங்கம் இந்த புக்கெல்லாம் கூட எடுத்து வச்சிடலாம். எள்ளு எடுத்துருக்கே எத்தனை நான் போகிறது, உள்ளேருந்து எடுத்து ஒரு டசன் சம்பளத்தில் வச்சுருக்கேன். ரெண்டு எல்லாம் எடுத்து போட்டால் ஆச்சு. ஓகே. அப்புறம் இப்போ வாத்தியார்கள் ஆற்றுக்கு வரமாட்டேங்கிறான். அந்த நம்ம டைமுக்கு வரமாட்டேங்கிறான். அவா பிஸியாக இருக்கிறதுனால இப்போ நாங்களே தான் எங்கள் மாமா அவரே தான் பண்ணுவார். ஸோ நாங்கள் சாம வேதங்கிறதுனால சாம வேத தர்ப்பண புக்கு கடையில் கிடைக்கிறது, அதை வாங்கிட்டு இருக்கேன். இது எந்த கடையில் கிடைக்குங்க? அது கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கும். கலைமகள் ட்ரேடர்ஸ் அடுத்த புக்கு வச்சிருக்கேன் பார், கலைமகள் ட்ரேடர்ஸ் இல்லை மயிலாப்பூரில். இதெல்லாம் சொல்கிறது மயிலாப்பூர் ஏரியா இல்லையா? அதுலேயே கிடைக்கிறது எல்லாம். ஆ சரி. அப்புறம் மயிலாப்பூர் சென்னை. ஆமாம், பஞ்சாங்கம் வச்சுக்கிறது. பஞ்சாங்கம் இருக்குன்னா திதி என்ன என்ன இது நட்சத்திரம் அதெல்லாம் பார்ப்பா. அதில் இந்த வருஷம் அந்த இன்னைக்கு கிழமையெல்லாம் பார்க்கறதுக்கு பஞ்சாங்கம் வச்சுப்பா. ஸோ இது வந்து அவா வீட்டில் அவளுக்கு இருக்கும் ஆல்ரெடி லிஸ்ட். பஞ்சாங்கம் எல்லாம் சில பேர் வந்து பாம்பு பஞ்சாங்கம் வச்சுப்பா, சில பேர் மடத்து பஞ்சாங்கம் இது பண்ணுவா, சில வாக்கிய இது பண்ணுவாங்க. ரெண்டு மூணு நிறைய பஞ்சாங்கம் இருக்குது. மருத்துவக்குடி பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது. சரி, நம்ம அதில் பாம்பு பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுறது. ஸோ சந்தியாவனம் பண்ணுறதுக்கும் புக்கு அதுவும் ஒன்று இருக்குது. தெரியாதவளுக்கு இவெல்லாம் அவளுக்கே பண்ண தெரியும், வயசானதுனால புதுசாக கற்றுக்கிறவளுக்கு இதை பார்த்து பண்ணிக்கலாம். கேசட் கூட கிடைக்கிறது. இப்போ கேசட் வச்சுட்டு கூட பண்ற வாத்தியார் சொல்ற மாதிரியே சொல்லிட்டு அது கூடவே நம்மளும் சொல்லணும், அது பிராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் இது வந்து இது தர்ப பவித்ரம் கூர்ச்சம்லாம் சொல்லுவோம்.
இப்போ ஒரு அம்பு இப்போ வந்து கட்டு கட்டா இருக்கு, எது கட்டு கட்டா இருக்கு? கட்டு கட்டானா அவன் ஒரு ஒரு 10 மாசத்துக்கு கொடுத்துருப்பான். ஒரு ஒரு மாசத்துக்கு ஒண்ணுதான், இதுதான் இது ஒண்ணு எடுத்துட்டா போகணும். ஒரு மாசத்துக்கு அவனே கட்டி கொடுத்துருவான். நீ எடுத்து வச்சு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளது பெரிய பண்டலா கொடுத்துருவான். ஸோ நீ முன்னாடியே பிரிச்சு ரெடியா வச்சு, அதோ நீ நாளைக்கு வேணும் மேனு விட்டு எடுத்து பிரிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் காட்டணும்னு தான் லேட்டா காத்தால் தான் மாமா பிரிச்சுப்பான். இது வந்து அவளோட வம்சாவளி மூணு. அதான் இப்போ உங்க அப்பா பண்றதே உங்க அப்பாவோட அப்பா, தாத்தா, உள்ளு தாத்தா. ஸோ அது ரொம்ப பர்சனல் டீட்டெயில்ஸ் காமிக்க வேணாம், பட் ஜென்ரலாக இந்த மாதிரி எழுதி வச்சுக்க சொல்கிறேன். ஆமாம், அது வேணா அங்கே அந்த சமயத்தில் பழகின வழக்கு தெரியும், இல்லாத வழக்கு அந்த சமயத்து இங்கே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கிடுகிடுன் எழுதி வச்சுக்க சொல்கிறேன். எழுதி அதை பார்த்துன்னு கிடுகிடுன்னு படிச்சு விடலாம். கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், அதுவும் டைம் சேவ் ஆகும். எது இந்த எழுதி வச்சுக்கிறது சொல்லி எழுதி வச்சுட்டா டக்குன்னு அப்படியே எடுத்து அதை பார்த்து கிடுகிடுன்னு அந்த சொல்லி சொல்லி பண்ணிடலாம். சரி, இது ஒரு ஐட்டம் பாருங்க. இது வந்து அந்த கட்ட பில்லுன்னு சொல்லி அதை வச்சு விட்டு தண்ணி விட்டா முதக்காம இருக்கிறதுக்கு உதிர்ணி வைப்பா சில பேர். நம்ம அதுல இந்த செப்புல ஒரு கம்பி இருக்கு, அது பரம்பரை பரம்பரையா அவங்க தாத்தா அவ அப்பா எல்லாம் பண்ணினதை அதனும் நம்ம பத்திரமா வச்சுருக்கோம். அதை வந்து அந்த இது மேல வச்சுட்டு தண்ணி ஊற்றும் போது மிதக்காம இருக்குங்கிறது உதிர்ணி வைப்பா. எல்லாரும் யூஸ்வலா உதிர்ணி இப்படி வைப்பா. உதிர்ணி வைக்காம இதை வச்சு விட்டா அது ஒரு மாதிரி செப்பு விசேஷமாச்சே, அதனால அதை நாங்கள் வச்சுருக்கோம். காப்பர், காப்பர். ஓகே, சரி. நாளைக்கு வந்து என்ன சமைக்க போற? சிம்பிளா சொல்லு. ஆபீஸ் போறவாளுக்கு, ஆபீஸ் போறவாளுக்கு வர மாதிரி வந்து பாயசம் பண்ணணும். பாயசம் தயிர் பச்சடி பண்ணுவா, தேங்காய் பச்சை மிளகா வந்து தயிர் பச்சடி பண்ணுவா, மோர் குழம்பு பண்ணுவா. மோர் குழம்பு சில பேர் சாம்பாரும் பண்ணுவா, சாம்பார் மோர் குழம்பு ரெண்டும் சொட்டு சொட்டு கூட பண்ணுவா சில பேர். பண்ணிட்டு அப்புறம் வந்து வாழைக்காய் கறி ரொம்ப முக்கியம். வாழைக்காய் சேர்த்துக்கணும் நாளைக்கு. சரி, பாயசம், தயிர் பச்சடி, வாழைக்காய் கறி, சாம்பார் ஆர் மோர் குழம்பு ரசம். இது நார்மடி. இது இந்த வருஷத்து விளம்பி வருஷ பஞ்சாங்கம். அப்புறம் சாமவேத தர்ப்பண புக்கு. இது தாம்பாலம். பெருசு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு பெரிய தாம்பாலம் வேணும். இது அந்த தர்ப்பணம் இது செட்டும்பாது. அது எள்ளு அச்சதை வச்சுக்கிறதுக்கு கிண்ணம். இது இது காப்பர் கம்பி பஞ்சபாத்திர உதர்வி. இது அது கீழே வச்சுக்கிறது தர்ப்பணம். இது குடத்தில் ஜலம் நிறையா வச்சுப்பான். இது சின்ன தாம்பாலம் பிரம்மயக்கியம் பண்ணுறது. பிரம்மயக்கியம்னு ஒன்று பண்ணுவான், அதுக்கு சின்ன தாம்பாலம். எள்ளு அட்சதை, அட்சதை ஒன்லி செவ்வாய் வெள்ளி மட்டும்தான். அப்புறம் இதெல்லாம் எடுத்து நைட் எடுத்து வச்சுட்டு ரெடியாக? ஆமாம், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டா பார்த்தாலும் எழுந்து குளிச்சுட்டு சௌரியமாக இருக்குமே ஆஃபீஸ் போகிறவாளுக்கு. இது வரைக்கும் நான் அமாவாசைக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கணுங்கிறத உங்களுக்கு காமிச்சுட்டேன். இது part 1 வீடியோ. part 2 அமாவாசைக்கு நாங்கள் எங்கள் ஆற்றுல என்னெல்லாம் சமைப்போங்கிறத உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்.